வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5 முக்கியமான ஒரு பங்கில் எடுத்துருக்கேன். நல்ல ஒரு குட் நியூஸ்னால் மேலே போகிறாங்க. ஸோ அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஒரு 3 டேஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நெட்ஒர்க் இஷ்யூ, அதாவது பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நான் ட்ரேடே பண்ணலைங்க. ஸோ என் வாழ்நாளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நேற்று தான் நான் ட்ரேடே பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நேற்று பண்ணவே முடியல. ஸோ அதுக்கு மட்டும் நேற்று மட்டும் டிப்ஸ் கொடுக்க முடியல, பட் 2 நாள் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அண்ட் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா மண்டே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டாக் எடுத்துருந்தோம் இன்ட்ராடேக்கு. ஓரியன்டல் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா 5600 ரூபாய் ப்ராஃபிட்டுங்க. மொயிலில் பார்த்திங்கன்னா 4350 ரூபா ப்ராஃபிட்டு. ஐஆர் கானில் மட்டும் 2430 ரூபா லாஸ். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 7520 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஸோ அன்றைக்கி நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் தான். நம்மளும் பார்த்திங்கன்னா இன்ட்ராடேக்கு பார்த்திங்கன்னா இருக்கிறதுல பார்த்திங்கன்னா நம்ம 2 பங்குகள் கொடுத்தோம். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்னாக்ஸ் மைண்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3662 ரூபா ப்ராஃபிட்டு. ஸ்பேர்ஸில் பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா சன்ஃபார்மாவில் 1300 ரூபா ப்ராஃபிட். ஸோ 4362 ரூபா ப்ராஃபிட்டு. ஸோ நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை நம்ம கன்டினியூவாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய நேம் ராம், இது என்னோடய மொபைல் நம்பர். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இல்லை 3 இன்டர்டே டிப்ஸ் கொடுக்குறோம். அண்ட் பார்த்திங்கன்னா 1 ஸ்விங் டேட் டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் இல்லைனா மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து எப்படி ஆட் பண்ணோம் அப்படிங்கிறத டீட்டெயில் கேட்டுக்கோங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக நல்ல கம்ஃபர்டபாக போகுது. ஸ்விங் டேட் அதாவது பார்த்திங்கன்னா ஷார்ட் டேமுக்கு நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சொல்கிற ஸ்டாக் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 1 வீக்கில் ப்ராஃபிட் புக் பண்ணிடுறாங்க. ஸோ மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இதில் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிறேன், இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சிபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாதுங்க. நானாக செல்ஃப் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஸோ ரிஸ்க் ரெவன்யூ அதிகமாக தான் இருக்கும். ஸோ ரிஸ்க் ஏற்ற ப்ராஃபிட் கிடைக்கும் அண்ட் லாஸும் கிடைக்கும். ஸோ நீங்கள் தான் அதை ஏற்றுக்கணும். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 80 புள்ளிகள் அதாவது பாசிட்டிவாக தாங்க க்ளோஸ் ஆகியிருந்தது. பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மணி இருக்குங்க. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா நைட்டாக நெகட்டிவ் வந்து அதுக்கப்புறம் ஃபில்லப்படுத்தி மேலே போனால் ஸோ ஆட்டோமேட்டிக் பார்த்திங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் நெகட்டிவ் வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவ் போனால் ஸோ அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர் செல் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியுது. ஸோ 9 நாளாக கன்னிவாக பை பண்ணிகிட்டே இருந்த ஃபாரின் இன்வெஸ்டர் இன்றைக்கி செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது பெரிய அமௌண்ட் கிடையாது, 79 கோடி தான் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கும் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவாக போகுமா அப்படிங்கிறத குளோபல் மார்க்கெட்டை வச்சு அனலைஸ் பண்ணலாம். அண்ட் டிஐ பார்த்திங்கன்னா 1372 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இம்பாக்ட் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்திய மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 80 புள்ளிகள் பாசிட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. குளோபல் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா கரண்டாக நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா மெயினாக இன்றைக்கி நிக்கிலாம் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். ஆசிய மார்க்கெட், ஜப்பான் மார்க்கெட் 670 புள்ளிகள் பாசிட்டிவ் கிட்டது. 2% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் இருக்காங்க. ஹாங்ஷங் 135 புள்ளிகள் பாசிட்டிவ். தைவான் பார்த்திங்கன்னா 32 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்காங்க. கேஓஎஸ்பி அதாவது பார்த்திங்கன்னா சவுத் கொரியா பார்த்திங்கன்னா 1 புள்ளிகள் பாசிட்டிவாக இருந்திருக்காங்க. அண்ட் யூரோப் மார்க்கெட் நல்ல பாசிட்டிவ், டாக்ஸ் பார்த்திங்கன்னா 102 புள்ளிகள் பாசிட்டிவ். சிஎஸ்சி ஃப்ரெஞ்சு மார்க்கெட் 47 புள்ளிகள் பாசிட்டிவ். இங்கிலாந்து மார்க்கெட் 34 புள்ளிகள் பாசிட்டிவாக இருந்திருக்காங்க. பட் நாஸ்டாக் பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் நான் ஓப்பன் ஆகலை. ஸோ நேற்று ஸ்டேட்டஸில் 25 புள்ளிகள் பாசிட்டிவ். டவுஜான்ஸ் பார்த்திங்கன்னா 79 புள்ளிகள் நெகட்டிவ் இருக்குங்க. எஸ்எம்டி பார்த்திங்கன்னா 4 புள்ளிகள் நெகட்டிவ் இருக்குது. ஸோ நாளைக்கும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் எனக்கு தெரிஞ்சு ஒரு பை பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு 100 புள்ளிகள் பாசிட்டிவாக போகிறது தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு லைஃப் டைம் ஹையை ரீச் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக 21,000 பாயிண்ட் எடுத்து மேலே போகிறாங்க. நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களும் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைஃப் டைம் ஹையை ரீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறோம், கண்டிப்பாக வந்து அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம சொல்கிற மெனி ஆஃப் த ஸ்டாங்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கு அதாவது பார்த்திங்கன்னா 80% பார்த்திங்கன்னா நல்ல அக்யூரசி. ஸோ 1-2 டேஸ்லேயே ப்ராஃபிட் கொடுத்துட்றாங்க. ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் அப்படின்னா அப்டெக். அப்டெக் பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கோர்ஸ் தயார் பண்ணுற கம்பெனிங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்லா ப்ராஃபிட் கொடுத்துட்டு ஒரு ஃபெல் டவுன் போயிட்டு எகைன் இன்வெஸ்டர் ஒரு பைபிங் காலில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த கோட்டான் கோட்டர் செட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை இவங்க புக் பண்ணிக்காசோ. ஸோ அதோட இம்பாக்ட் தான் அந்த ஸ்டாக் எகைன் பை பண்ணாங்க. 433 ரூபா வரையும் ட்ரேட் ஆன ஸ்டாக். இப்போ 775 ரூபாயில் ட்ரேட் இருக்குது. ஃபண்டமெல்லாம் டெக்னிக்கலாக நல்லா சப்போர்ட் இருக்குது. அப்டெக்லாம் பார்த்திங்கன்னா பழைய கம்பெனி, நல்லா தெரிஞ்சவங்க இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். இவங்களோட மார்க்கெட் எவ்வளோ சொன்னால் 1200 கோடி, வேல்யூ லாஸ் பார்த்தா 11,800. 20 டேஸ் ஆகிச்சுனா 4,40,622. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேள்வி சைவாலும் இருக்காங்க. ஃபேஸ் வலி 10 ரூபா, பிடபிள்யூ 1.06. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெட் 50 தள்ளி ஆடணும். ஓன் இஸ் ஒன் பக்கத்தில் வச்சுட்டு புக் வழி 44 ரூபாயில் இருக்காங்க. அண்ட் டிவிடன் பார்த்தீங்கன்னா 2.17%, நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஏர்னிங் பர்ஷியர் பாருங்கள், 12.19 நல்ல ஒரு பாசிட்டிவ். ஏனையை கம்பரும்போது 8% டவுனு. பி ரேஷியோ 22.64, செக்டா பி 30.58, பிபி 6.25. ஸோ அப்டெக் பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10-12% வரைக்கும் ப்ராஃபிட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். செகண்ட் என்ன ஸ்டாக்னா JSW எனர்ஜிங்க. 439 ரூபாயில் ரேட்டுக்கு 5.73% நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பவர் டிஸ்ட்ரிபியூட் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி, நல்ல ஃபண்டமெல்லாம் டெக்னிக்கலாக சப்போர்ட் இருக்குது. நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக்குங்க. அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப்ளஸ் 72,201 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா
9921 20 டேஸ் ஆகிருச்சுனா 38,31,245. ஸோ ஸ்ட்ராங் ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஒரு ஹை வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, பீட்டா வேல்யூ 1.24. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெட் 50 தள்ளி ட்ரேட் ஆனாலும் ஓன் இஸ் ஓன் இன் பக்கத்து வச்சு ட்ரேட் இருக்காங்க. புக்கோலி பார்த்தீங்கன்னா 113 ரூபாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 30% புக்கோலி வச்சுருக்காங்க. டிவிடன் 0.46% டிவிடன் கொடுக்குறாங்க. ஏர்னிங் பர்சர் 9.68, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஏன்னா இருக்கிற போது 28% டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 45.35 ஹையாக இருந்தாலும் செக்டா பி 20.48 நல்ல ஒரு பைங் கால் தான். பிபி 3.88. ஸோ ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டெக்னிகல் சப்போர்ட், எகைன் நம்ம 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 to 12% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிடபிள்யூங்க, 56.30 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிசிடபிள்யூ பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு உரம் சம்மந்த், அதாவது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை க்ரோத்து, நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுப்பாங்க கெமிக்கல் செக்டர் ஸ்டாக்குங்க. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ண வேணா ஒரு ஸ்விங் ட்ரேட் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 1,661 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தா 7,872, 20 டேஸ் ஆகுதுனா 3,51,52. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. பேசொலி 2 ரூபா, பீட்டா வழி 1.23, புக்கோலி பார்த்தீங்கன்னா 34.73 ரூபாய். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 65% புக்கோலி வச்சிருக்காங்க. டிவிடன் 0.89% டிவிடன் கொடுக்குறாங்க. ஏர்னிங் பர்சியர் 3.26, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஏன்னா கம்பேர் பண்ணுவோம் 47% நல்ல ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. பி ரேஷியோ 17.27, செக்டார் பி பார்த்தீங்கன்னா 55.52. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயன்கள், பிபி 1.63. ஸோ டிசிடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் இன்னும் நல்ல சப்போர்ட் இருக்குது. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 8 to 10% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பென்சுவல் லேண்டுங்க, 53.60 ரூபா இருக்குது, 5% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. உங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் ஸ்டாக்கு, இப்போ தான் அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் பிஃபோர் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய் அனலைஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் 40 ரூபா, இப்போ 53 ரூபாயில் அனலைஸ் பண்ணுறோம். அந்த அளவுக்கு நல்ல ஹை க்ரோத், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட். இவங்க ஏன் அந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னா உங்களோட கோட்டான் கோட்டர் ரிசல்ட்டு அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்து நெகட்டிவ்லேருந்து கம்பேக் கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் கேப்ஸ் 1,574 கோடி, வேல்யூ லாக்ஸ் அப்புறம் 1,361, 20 டேஸ் ஆகுதுனா 1,88,121. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. புக்கோலி ஒரு நெகட்டிவ்ல இருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் அது டிஸ்அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. ஃபேஸ்வெலி 2 ரூபா, பீட்டாவலி 1.06. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர்சியர் 4.61, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஏனனை கம்பேர் பண்ணும்போது 883% நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட இம்பாக்ட் தான் மார்க்கெட்டை நல்ல உந்தி மேலே போகுது. பி ரேஷியோ 11.63, செக்டார் பி 41.25. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைங்கால், பிபி பார்த்தீங்கன்னா 0 இருக்காங்க. ஸோ பென்சுலாண்ட் லேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது. எகைன் நம்ம 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 8 to 10% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா உதய சிவகுமாருங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 39.20 ரூபாய் ட்ரேட் இருக்குது, 5.09% ப்ராஃபிட் இருக்காங்க. உதயகுமார் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது. உங்கள் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் செக்டர் ஸ்டாக்குங்க. ஸோ மல்டிபிள் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை க்ரோத்து, நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட். ஃபண்டமெண்டலாகவும் நல்ல ஸ்ட்ராங்கு. மார்க்கெட் கேப்ஸ் 217 கோடி, வேல்யூ லாக்ஸ் தான் 454, 20 டேஸ் ஆகுதுனா 3,72,873. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வலி 10 ரூபா, பீட்டா வலி 0.53, புக் வலி பார்த்தீங்கன்னா 26.05 ரூபா. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 70% புக் வலி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏர்னிங் பர்சன்ட் 2.93, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஏழான இயக்கம் வருவோம், 12% டவுன் டவுன் போயிருக்காங்க. பி ரேஷியோ 13.38, செக்டா பி 43.96. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைங்கால், பிபி 1.53. ஸோ உதய சிவகுமார் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 மந்த் நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 to 12% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குச் இந்தியா பவர், குஜராத் இந்தியா பவருங்க, 177.30 ரூபா இருக்குது, 5% ப்ராஃபிட்டு. ஸோ பவர் டிஸ்ட்ரிபியூட் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி, நல்ல ஒரு ஹை க்ரோத்து, நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டு. ஸோ அந்த ஸ்டாக் மார்க்கெட் கேப்ஸ் பண்ணால் 2,681 கோடிங்க, வேல்யூ லாக்ஸ் தான் 12,88, 20 டேஸ் ஆகுது 14,34,978. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, பீட்டா வேல்யூ 1.42. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெட் 50 தள்ளிவிட்டேனா ஓன் இஸ் ஓன் இன் பேக்கேஜ் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. புக்கோலி 208.55 ரூபாய், ஆல்மோஸ்ட் கரண்ட் ஆர்டர் தான் அதிகமான ஒரு புக்கோலி வச்சிருக்காங்க. ஸோ பிற்காலத்தில் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுப்பாங்க. டிவிடன் 2.12%, நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஏர்னிங் பர்சன்ட் 12.23, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஏனைய கம்பர் பண்ணி 7% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ 14.50, செக்டா பி 20.48. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைங்கால், பிபி 0.86. ஸோ குச் இந்தியா பவர் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 9 to 11% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்.